வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை வந்து ஆன்லைனில் சுலபமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வில்லேஜ் நாட் டேமேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கூகுளில் CMCHISTN டைப் பண்ணுங்க. சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் www.cmchistn.com அந்த வெப்சைட் உள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைடில் மெம்பர் சர்ச்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும் சர்ச் பண்ணி உங்களுடைய கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஆர்என் நம்பர். இந்த யூஆர்என் நம்பருன்றது ஒன்றும் இல்லை, உங்களுடைய காப்பீட்டு அட்டையோட நம்பரு. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் டைரெக்டாக கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டு நம்பர் உங்களுக்கு வந்து பழைய ரேஷன் கார்டு நம்பர் தான் என்ட்ரி பண்ணணும். ஸ்மார்ட் கார்டு நம்பர் இல்லை. உங்களுக்கு பழைய ரேஷன் கார்டு நம்பர் தெரியலைன்னா பிரச்சனை இல்லை, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பரை TNPDS வெப்சைட்டில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய ரேஷன் கார்டு நம்பரை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கிட்டு இதில் என்ட்ரி பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் நேம் வச்சும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பெனிஃபிஷரி நேமில் உங்கள் குடும்ப தலைவருடைய பெயர் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நாலு கேரக்டர் மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய வில்லேஜ், உங்களுடைய வில்லேஜை செலக்ட் பண்ணுங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா பின்கோடு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் ஏரியாவோட பின்கோட் டைப் பண்ணுங்கள். பின்கோடு என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த பெனிஃபிஷரி நேமில் இருக்கிற மொத்த லிஸ்ட்டும் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேஜ் காமிக்குது. மணின்ற பேரில் எங்கள் வில்லேஜில் மூணு பேஜ் காமிக்குது. இதிலேருந்து நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கார்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாலிசி நம்பர் காமிக்கும், ரேஷன் கார்டு நம்பர் காமிக்கும், பெனிஃபிஷரி நேம் காமிக்கும், ஏஜு, ஜெண்டரு, டிஸ்ட்ரிக் காமிக்குது. இதில் எது உங்கள் கார்டுன்னு கண்டுபிடிச்சி ரேஷன் கார்டு நம்பரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, பெனிஃபிஷரி நேமு, அட்ரஸு, எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது போன்ற டீட்டெயிலாம் அதில் இருக்கும். கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேம் வந்து விடுபட்டிருக்கும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் ஸ்மார்ட் கார்டில் இப்போதைக்கு கரண்ட்டில் யார் யார் பேர்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த காப்பீட்டு அட்டைக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அதனால் புதுசாக கார்டு எடுக்கணுமோ புதுசாக ஆட் பண்ணணுமோலாம் தேவையில்லை. இப்போ ஸ்மார்ட் கார்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். சைடில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் இ கார்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் உங்களுடைய மருத்துவ காப்பீட்டு அட்டை வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஃபோட்டோ, யூஆர்என் நம்பர் இருக்கும், குடும்பத் தலைவர் பெயர் இருக்கும், பார்கோடு இருக்கும். இந்த காப்பியை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் PDF-ஆகவும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் அதில் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.